அடுத்தது முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு உடைய ரிவாயத். ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னால உட்கார்ந்து பிரயாணம் ஒன்றுல இருந்தாங்க. ரதிஃபா ரதிஃபா பிரயாணத்துல ஒரு பெண்மணி வந்து கேள்வி கேட்கிறா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. அழகான ஒரு பெண்மணி, முகம் திறந்து இருக்கிறா, ஹஜ்ஜுடைய விடயத்தில் ஒரு கேள்வி கேட்கிறா. அது பதரிபு அப்பாஸ் ரலியல்லாஹு அந்த பெண்ணையே பார்த்து கொண்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பிடிச்சி திருப்பினாங்க. பார்க்கவானா, ஏனென்றா நபிக்கு அந்நிய பெண்களை முகம் திறந்த நிலைமையில பார்க்கலாம். இது நபியுடைய ஹுசூசியத்தில் உள்ளது. நபிக்கென்று குறிப்பா ஹாபித் பின் ஹாஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் எழுதுறாங்க, நபியுடைய ஹுசூசியத்தில் உள்ளதுதான், நபிக்கென்று குறிப்பான சட்டங்கள்ல உள்ளதுதான். ஒரு அஜ்னபியான பெண்ணோட தனிமையிலும் இருக்கலாம், முகம் திறந்த பெண்ணை சந்திக்கலாம். நபியுட முன்னால பெண் மூஞ்சி மூட தேவல்ல. இதுதான் சட்டம், இதுதான் பிக்கா. நபியுட முன்னால ஒரு மூஞ்சி மூட தேவல்ல. எனவே திருப்பினாங்க. ஆனா நிலைமை என்னண்டா, அந்த பொம்பளை ஹராமோட ஹஜ்ஜிர காலத்துல, இத சொல்றல்ல, ஏ ஹராமோட பொம்பளை முகத்தை என்ன செய்யலாம், துறக்கலாமல்ல, துறக்கணும், துறக்கணும், துறக்கலாமல்ல. அந்த பொம்பளை ஹராமோட சொல்றவங்க இதை சொல்றல்ல, ஏ ஹராமோட இல்ல. ஃபதுல் இப்னு அப்பாஸ் பார்த்து கொண்டே இருந்தார், நபி திருப்பி வச்சார். அப்ப நபீர முன்னால திறந்திருந்தாங்க, அப்பாஸ் முன்னாலே திறந்தாங்க. இதுல என்ன பிரச்சனை, முகம் திறந்துதான் இருந்தாங்க நபீர காலத்து பெண்கள் என்று சொல்லுவாங்க. நாவது இல்லா அல்லாஹ் எங்களை உங்களை பாதுகாப்பானா. இப்படியான முதல் இதுல இருந்து அடுத்த ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாளுடைய நாள்ல ஹுத்பா ஓதினாங்க. இதுவும் சரியான ஹதீஸ். அதுக்கு பின்னால பிலால் ரலியல்லாஹு சொல்றாங்க, என்னையோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களோட பக்கத்துக்கு போனாங்க. பிலால் ரலியல்லாஹு ஒரு ஹபஷி, விளங்கிக்கோங்க, பிலால் ரலியல்லாஹு ஒரு ஹபஷி, ஒரு நீக்ரோ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு தான் போனாங்க, விளங்குங்க. போனா அங்க சில விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. டைம் இல்ல விரிவுபடுத்துறதுக்கு. ஒரு பெண்மணி எழும்பி கேள்வி கேட்டா, ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு தான் இந்த ஹதீஸுடைய ரிவாயத் செய்யக்கூடிய ராவி. அவங்க சொல்றாங்க, தஃபாவுல் கத்தைன், அவங்க அந்த பெண்ணுடைய ரெண்டு கண்ணங்களும் வந்து கருத்த பேதலிச்ச நிலைமையில் உள்ள ஒரு பெண்மணி என்று அந்த பெண்மணியை வர்ணிக்கிறான். ஒன்று கருப்பு, அடுத்தது பேதகமானது. பேதகம்ண்டா ஒரு ஜாதி மாற்றம் ஏற்பட்ட ஒரு முகத்துக்கு சொல்றது. இப்ப ஆதாரம் பிடிக்கக்கூடியவங்க பிடிக்கிறாங்க, ஜாபிர் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு இந்த இடத்துல அந்த முகத்தை கண்டாங்க. நல்லா விளங்கிக்கோங்க, இந்த ரிவாயத்தை ரிவாயத் செய்யக்கூடியவங்க மிக பிரமாண்டமான சஹாபாக்கள் ஏழு பேர். ஏழு பேர்ல யாரும் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு தவிர வேற யாரும் இப்படி ரிவாயத் செய்யல. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும்தான் ரிவாயத் செஞ்சாங்க. மற்றவங்க யாரும் இந்த கண்ணம் கருத்த பேதளிச்ச ஒரு பொம்புள் என்று சொல்லல, ஒரு பொம்புள் என்று தான் சொன்னான். இந்த ஏழு ரிவாயத்திலேயும் ஆறு ரிவாயத் ஒரு பக்கத்துக்கு போகல. ஜாபிர் ரலியல்லாஹு இப்படி சொல்றாங்கண்டா, இந்த ஹதீசுடைய விரிவுரையாளர்கள் சொல்றாங்க, சான்ஸ் இருக்குது என்னத்துக்குண்டா, அந்த நேரத்தில் அந்த பொம்புல ஜில்பாபுல இருந்து தொங்க போட்டிருந்த அந்த புடவை காத்து கொசந்திருக்கும், கண்டிருப்பா. ஏ மத்த ஆறு பேரும் அறிவிக்கல, ஒன்று. ரெண்டாவது, முகம் கருப்பு பேதளிச்சிருக்குது, இந்த பொம்பள ஒரு வயோதிக பெண்ணாக இருப்பா, பேதளிச்ச முகம் என்று வருது. மினல்லதீன லா யர்ஜூன நிகாஹா, எந்த பெண்களுடைய இடத்துல அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அனுமதி கொடுத்தானோ, வல் கவாயிது மினன் நிசா இல்லாதி லா யர்ஜூன நிகாஹன் فليس عليهن جناح ان يضعن ثيابهن غير متبرجات بزينه.
அலங்காரம் இல்லாம அவங்களோட ஆடைகளை கலற்றுறதுல குற்றம் இல்ல என்றதுதான் அதனுடைய காயிதா என்றத அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வயோதிப பெண்களுக்கு சொன்னான். இந்த பொம்பளை ஒரு வயோதிப பெண்ணா இருக்கலாம். மூணாவது, இது ஹிஜாபுடைய வசனம் இறங்க முன்னால இருக்கலாம். ஏனென்றா பெருநாளுடைய தொழுகை விதியாக்கப்பட்டுச்சு ஹிஜ்ரி ரெண்டுல, ஹிஜாபுடைய ஆயத் இறங்கிச்சு ஹிஜ்ரி நாலுல. ஹிஜாபுடைய ஆயத் இந்த யுத்னி நாளே ஹின்னமின் ஜலாபிபி ஹின்ன ஆயத்து இறங்கினது சம்பந்தமா மூணு கவுல் இருக்குது. ஒன்று ஹிஜ்ரி மூணுல, அடுத்தது நாலுல, அடுத்தது அஞ்சுல. ஆனா மூணாவது கவுலை தான் மிக உறுதியான கவுல் என்று சொல்லி சொல்றான். ஹிஜ்ரி நாலுல அந்த ரெண்டாவது கவுல, ஹிஜ்ரி நாலாம் ஆண்டு இறங்கினதாக சொல்றது தான் உறுதியானதுன்னு சொல்றாங்க. நான் சொல்றேன் நாலு வச்சா ஹிஜ்ரி ரெண்டுல சொல்லுக, அதுக்கு இடப்பட்டதா இருக்கலாம். எந்த எந்த ஹதீஸ்ல எந்த எந்த ஆதாரம் பிடிக்கக்கூடிய விடயத்துல எஹ்திமால் வந்துச்சோ, இதிமால் அதுல இருந்து தலீல் எடுக்கிறது, ஆதாரம் எடுக்கிறது பாத்தில் ஆகிட்டு, இதுதான் உறுதியான தீர்க்கமான உசூலியங்களுடைய முடிவு. எனவே இதுல இருந்து முகத்தை திறந்திருந்தா, இது ஹிஜாபு இல்லாததுக்கு ஆதாரம் என்று யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்களுக்கு இதால ஆதாரம் எடுக்க முடியாது. அடுத்த விஷயம்தான், அஸ்மா ரபியுல்லான்ஹா நபியுடைய சபைக்கு ஒரு மெல்லி ஆடை அணிஞ்சு வந்த நிலைமையில சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்மா இந்த இந்த மாதிரியான ஆடைகள் பெண்கள் அணியக்கூடாது. ஒரு பெண்ணுக்கு முகமும் கையும் அல்லாத வேறு எதையும் துறக்கிறத அல்லாஹ் தஆலா ஹலாலாக்கல்ல, மத்த எல்லாத்தையும் மறைச்சாகணும் என்று வரக்கூடிய அபூ தாவூதுடைய இந்த ஹதீஸ், இந்த ஹதீஸ் தான் ருவாத்துகள்ல இப்னு லஹியா என்பவர் இடம்பெறார். இவர் ஒரு தாயிஃபான ராவி, அவருடைய விடயத்தில் ஆதாரம் எடுக்க முடியாது முதலாவது. ரெண்டாவது, இந்த ராவியுடைய விடய, இந்த ஹதீசுடைய விடயத்துல பார்த்தா இந்த ஹதீஸ் அறிவிச்சவங்க அதுல ஆயிஷா ரதியல்லாஹா. ஆயிஷா ரதியல்லாஹா யுத்னினாலே ஹின்ன மின் ஜலாபிபி ஹின்ன ஆயத்திலையும், அங்கால இல்லாம அரமின்ஹான் ஆயத்திலையும் உறுதியா சொல்றாங்க. இல்லாம அரமின்ஹா ஆயிஷா ரதியல்லாஹா தஃப்ஸீருடைய வார்த்தையை சொல்றேன், அர்ரிதாவு வஸ்தியாபு லல் வஜ்ஹு வல் கஃபான் இப்படியே சொல்றாங்க. அது ஆயிஷா ரதியல்லாஹா, அது ஆடை அந்த இல்லாமா தஹரமினா தானா வெளிப்படுறதுன்றது, அது ஆடையை பத்தி சொல்லப்பட்டுச்சு, அது முகமோ கையோ அல்லன்னு சொல்றாங்க. அங்கல யுத்னினாலே இன்னமின் ஜலாபிபி ஹின்னேல சொல்றாங்க, பெண்ணுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளை இட்டது தண்ட முகத்தை ஜில்பாபால மூடுமாறு. இந்த ஆயிஷா ரதியல்லாஹா இந்த ரிவாயத்தை ரிவாயத் செய்றாங்கண்டா, அதோட அர்த்தம் என்னண்டா, அது ஹிஜாபுக்கு முந்தி உள்ளது, அது ஹிஜாபுக்கு முந்தி உள்ள சம்பவத்தை சொல்றாங்க. ரெண்டாவது, அஸ்மா ரதியல்லாஹா சொல்றாங்க, நாங்க ஹிஜாபுடைய கட்டளைக்கு பின்னால முகத்தையும் கையையும் மூடக்கூடியவங்களா இருந்தோம் என்ற இந்த செய்தி சஹிஹான சனதோட பதிவாகுது. எந்த அஸ்மாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அந்த ஹதீஸ் சஹிஹ் என்று வச்சாலும், எந்த அஸ்மாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை இட்டாங்களோ அதே அஸ்மா சொல்றா ஹிஜாபுடைய ஆயத்துக்கு பின்னால நாங்க மூடினோம் என்று. எனவே இது ஹிஜாபுக்கு முன்னால் உள்ளது என்று உறுதி செய்யப்படுது. இதெல்லாம் அதை முன்வைக்கக்கூடிய ஆதாரங்கள் எதுவுமே சரியானது என்று ஒரு பேச்சுக்கு எடுக்கிறதுக்கு ஆதாரங்களும் இல்லை. ஹிஜாபுக்கு முகம் மூடுறதல்லாத வேறு அர்த்தம் கொடுக்கக்கூடியவங்களுக்கு நேரா நிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. மறக்கும், இதை உறுதியா சொல்றேன். எந்த ஒன்றும் இல்லை அவங்களுக்கு நேரா நிக்கிறது. சொல்றாங்களே முகம் மூடுறது ஒரு கருத்து, ஆனா பலவீனமான கருத்துன்னு நான் சொல்றேன். நான் சொல்றேன் முகம் துறக்கலாம் என்றது ஒரு கருத்து, அது எந்த அடிப்படையும் இல்லாத கருத்துன்னு சொல்றேன். இந்த ஜமானுக்குரிய ஃபித்னாவுடைய நிலைமையில அந்த கருத்துக்கு எந்த அடிப்படையும் இல்லை. மறக்க வேணாம், எந்த அடிப்படையும் இல்லை. பெண்கள் கருப்பு அணியலாமா இல்ல, கருப்பு மார்க்கத்துல சொல்லப்படவே இல்லையா? கருப்பு மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்குது. அது தாயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ரிவாயத், ஹிஜாபுடைய ஆயத்தை இப்ப இறங்கிச்சோ, பெண்கள் வந்து அவங்கட தலையில காக்க உட்கார்ந்தது மாதிரி அவங்க மஸ்ஜிதுகளை நோக்கி சென்றாங்க.
அவங்க அணிஞ்சிருந்தது அக்சியத்து சூத், கருப்பு நிற ஆடைகள் என்று ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றது தெளிவா வருது. நபியுடைய காலத்துல பெண்கள் கருப்பு அணிஞ்சாங்க, வெளியரங்க கொள்ள கருப்பைத்தான் அணிஞ்சாங்க, வேற ஒரு நேரம் சொல்லப்படல. ஏன் சொல்றாங்க கருப்பல்ல கலர்தான் மார்க்கத்தில் உள்ளதுன்றாங்க? என்ன ஆச்சரியம் சொல்றாங்க, சல்வார் மார்க்கத்தில் உள்ள அடையாம். நான் உங்கள்ட்ட சொன்னேன் முகமும் கருத்தும் கையும் தான் கருத்து வேறுபாடு என்று வந்தா பேசப்படுது, மத்தவளும் இஜ்மா. இதுல உம்மத்துல யாரும் இதுக்கு ஒரு வார்த்தை அங்கால பேசினது கிடையாது. சல்வாரால மத்த எல்லாம் முடியலுமா? இஸ்லாமிய ஆடையா சல்வார் என்றா நாடப்படுறது என்ன? அதையும் சொல்லணும். இப்படி சொல்றார்கள், அதையும் சொல்லணும். அவன் சொல்லணும், சல்வார் வந்து நாங்க தயாரிச்சிருக்கிறோம், இது வரைக்கும் பரிபூர்ணமா மூடுது, கால் இங்க வரைக்கும் மூடுது, பெண்ணுடைய வெளி அளவு விளங்காத அளவு மூடப்படுது, தலை முழுமையா மூடப்பட்டு இந்த ஷஹமத்துல் உதுன் ரெண்டுக்கும் இடையால இங்க என்ன நாடி குளியில வந்து முடிமுறைக்கிற இடம் வரைக்கும் மூடக்கூடிய அளவு சல்வார் என்று சொல்லணும். எந்த சல்வாரை சொல்றீங்க? ஆச்சரியமா இருக்குது பேசினா. ஆனா இதுக்கெல்லாம் இப்படி எல்லாம் பேசக்குள்ள இதுக்கு என்ன மார்க்கம் எதை சொல்லுது என்று சொன்னா குழப்பம் வந்துடும், பிரச்சனை வந்துடும். நான் உங்கள்ட்ட முன்னால சொன்னேன், இந்த நாட்டுல முகம் மூடியவங்களா பெண்கள் வெளியிறங்கி போனாங்க 30 வருஷ யுத்த காலத்துல. இந்த நாட்டுக்கு எந்த ஒரு முஸ்லீமும் துரோகம் செஞ்சதில்லை. சரித்திரத்துல காட்டுங்க பாப்போம், முஸ்லீம் நாட்டுக்கு துரோகம் செஞ்சான்னு எங்கேயாவது காட்டுங்க பாப்போம். யுத்த காலத்தை எடுத்துக்கொள்ளுங்க, யுத்தத்துல தெளிவா ப்ரூவ் பண்ணப்பட்டுச்சு, பலர் யுத்தத்துல மாற்றவங்களுக்கு உதவி செஞ்சாங்க. முஸ்லீம் காட்டுங்களேன் சரித்திரத்துல. நாங்க நாட்டுல துரோகிகள் இல்ல, நாட்டுல சட்டத்தை மதிக்கக்கூடியவங்க. நாங்க எங்க பெண்களை செக் பாயிண்ட்ல நாங்க கேட்போம், எங்களுக்கு ஒரு பொம்பளைய தாங்க காட்டுறதுக்கு சந்தர்ப்பம் இல்லையா, ஆம்பளைக்கு திறந்து காட்டுறோம், ஆம்பளைக்கு தொடர்ந்து காட்டுறோம் ஐடென்டிஃபை பண்றதுக்காக வேண்டி. இது எங்களுக்கு மார்க்கம் அனுமதிக்குது. அத்தரூராத் துபியஹுல் மஹ்தூராத், அது நிர்பந்த தேவைகள் வந்தா அது அனுமதிக்கப்பட்ட விஷயம் தான். வலாக்கி யுகத்தரு பிகத்ரிஹா, இது நல்லா விளங்கப்படணும். ஆனா அது எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான், அதுக்கு மேலால போனா ஹராம் ஆயிடும். எவ்வளவு தேவையோ அவ்வளவு, அதுக்கு மேலால போன ஹராம் ஆயிடும். அதனால மேலான சகோதரர்ல பெரியவர் இல்ல, நாட்டுல சாத்தியம் இல்ல, சாத்தியம் இல்ல, சாத்தியம் இல்லாத அல்லாஹ் இறக்கி இருக்க மாட்டான். இவர் அல்லாஹ்க்கு மார்க்கம் படிச்சு கொடுக்கற எவருடைய கட்டளை இவ்வளவு தெளிவா இருக்குது. இந்த யுதுனீன் அலே இன்ன மின் ஜலாபிபி, இன்னைக்கு யாருமே வேற தஃப்சீர் செய்யலண்டா, அது கத்தாயு தலாலான்னு சொன்னே, இத மக்களுக்கு விளங்குறதுக்கு சொல்ல வேணான்னு சொல்லி அனுப்பினான், சொல்லி அனுப்பினாங்க. இல்லாட்டி ஹுக்ம சொல்லியிருப்பேன், சட்டம் சொல்லிப்பேன்.